அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் லாக்டவுனில் வீட்லேயே முடங்கிட்டு இருக்கிறது ரொம்ப சிரமத்திலையும் கஷ்டத்துலையும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் அதையெல்லாம் தவிர்க்கும் பொருட்டு நாம் சில நேரங்களில் நம்மளுடைய தமிழகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றியும் நாம் விவாதித்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஸோ இந்த எபிசோடில் வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸை பற்றின சமாச்சாரங்களை தான் நம்ம பேச போகிறோம். ஸோ நீங்கள் ரெகுலராக பார்க்குற வியூவர்ஸாக இருக்கவங்க நான் ரெகுலராக கேட்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்டு பீப்புள்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக வந்து லிங்க்கை டச் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிக்சரை டச் பண்ணி பார்க்குறதுனால வியூவர்ஸோட லிஸ்ட் வந்து பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அதிகமாக காமிச்சாலும் யூடியூப்பில் காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா வியூவர்ஸோட இது கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் ரெக்வஸ்ட்லி கைண்ட்லி ரெக்வஸ்ட். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் அதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம் என்ன அப்படின்னா, பத்ம சேஷாத்ரி பாலபவன் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் ஆன்லைன் கிளாஸில் அரங்கேறிய அசிங்கங்கள். அரைகுறை ஆடைகளுடன் ஆன்லைன் கிளாஸை எடுத்ததாக புகார். பள்ளி மாணவிகளுக்கு ஆபாச குறுந்தகவல்கள் மூலம் பாலியல் தொல்லைகள். ஆசிரியர் ராஜகோபால் சிறையில் அடைப்பு. பத்ம சேஷாத்ரி பாலபவன் பள்ளி நமக்கு ஒரு பாடம். ஆன்லைன் வகுப்புகளுக்கு வருகிறது ஆபத்து. கல்வி அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் உறுதி. அனைத்து பள்ளிகளிலும் பாலியல் சீண்டல்களை தடுப்பதற்காக விசாகா கமிட்டி. தமிழ்நாட்டில் இந்த ஒரு பள்ளியில் மட்டும்தான் ஆன்லைன் பற்றிய குற்றச்சாட்டா, அல்லது இனிமேல் தான் இது பற்றிய புகார்கள் வெளிவருமா? இது பற்றிய சீக்ரெட் நியூஸ் தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். வாங்க போலாம். வகுப்புகளில் இப்படி முறைகேடு நடக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. பத்ம சேஷாத்ரி பாலபவன் பள்ளியில் நடைபெற்ற இந்த சம்பவம் எல்லோருக்கும் ஒரு பாடமாக அமைந்து விட்டது என்ற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். பத்ம சேஷாத்ரி பாலபவன் பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலன் ஆன்லைனில் பாடம் நடத்தும் பொழுது அரைகுறை ஆடைகளுடன் வந்து அரைகுறை நிர்வாணமாக பாடம் எடுத்ததாக குற்றச்சாட்டு. மேலும் பல வகைகளில் ஆன்லைனில் பாலியல் சீண்டல்களை அவர் செய்திருக்கிறார். இந்த நிலையில் ராஜகோபாலன் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார். இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த பாலியல் சீண்டல்கள் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது, காவல்துறையினர் தற்போது ஆசிரியரிடம் விசாரித்து வருகின்றார், அவர்கள் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும், ஆன்லைன் வழிகாட்டுதல்களுக்கு ஆன்லைன் வகுப்புகளுக்கு ஏற்கனவே வழிகாட்டி நெறிமுறைகள் தரப்பட்டுள்ளது, இந்த சம்பவத்தை வைத்து பார்த்தால் அதனை யாரும் பின்பற்றவில்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது என்பதை கல்வி துறை அமைச்சர் தெரிவிக்கிறார். எனவே ஆன்லைன் வகுப்புகளுக்கான வழிகாட்டி நெறிமுறைகளை கட்டாயம் தீவிரமாக பின்பற்ற வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாலியல் புகார்கள் தொடர்பாக விசாரணை நடத்த ஒரு குழுவையும் ஏற்படுத்தி இருக்கிறோம். நல்லாசிரியர்கள் மீது ஒரு பொய்யான புகார் வந்துவிடக் கூடாது. எனவே புகார்களை உறுதி செய்வதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டு புகாரினுடைய உண்மைத்தன்மையை அவர்கள் விசாரணை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆன்லைன் வகுப்புகளில் இதுபோல நடைபெறும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இந்த சமயத்தில் இருந்துதான் நாம் பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எதிர்பார்க்காத நடந்த இந்த சம்பவத்தின் வாயிலாக இன்றைக்கு தமிழ்நாடே மற்ற பள்ளிகளிலும் மற்ற ஆசிரியர்களுக்கும் கெட்ட பெயரை சம்பாதித்து கொடுப்பதாக இந்த சம்பவம் அமைந்திருப்பதாக மிகவும் வருத்தம் தெரிவித்திருக்கிறார் கல்வித்துறை அமைச்சர். இனிமேல் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழாமல் என்ன நடவடிக்கை செய்யலாம் என்றும் கல்வித்துறை நிபுணர்களுடன் ஆலோசித்தும் வருகிறார். ஏற்கனவே உள்ள ஆன்லைன் வகுப்புகள் வழிகாட்டி நெறிமுறைகள் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதை மாற்றியமைத்து புதிய வழிகாட்டி நெறிமுறைகள் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.
அனைத்து பள்ளிகளிலும் பாலியல் சீண்டல்களை தடுப்பதற்காகவே விசாகா கமிட்டி அமைக்கப்பட்டு உள்ளது என்றும் அவர் தீவிரமாக இதனை கண்காணிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். பொதுவாக இந்த பாலியல் சீண்டல் இப்போது நடைபெற்றிருக்கிற பள்ளி சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு பள்ளியாகும். எனவே அவர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இன்றைக்கு கொரோனாவினுடைய கோரப்பிடியில் அவரவர்கள் சிக்கி தவித்து சின்னாபனமாகிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு ஓராண்டு காலமாக பள்ளி செல்வதற்கான வாய்ப்பே இல்லாமல் ஒரு நிலை ஏற்பட்டதனை தனியார் பள்ளியில் நன்றாக அவர்கள் தங்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இன்றைக்கு ஆன்லைன் வகுப்பிற்கு வரவில்லை என்றால் பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கான தேர்ச்சி போடப்படுவதில்லை, நீங்கள் அதற்கான பள்ளி கட்டணத்தை செலுத்துங்கள், அட்லீஸ்ட் ஒரு 40% இந்த பள்ளி கட்டணத்தை நீங்கள் செலுத்துங்கள் சொல்லி ஒவ்வொரு குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கும் அந்தந்த பள்ளியின் வாயிலாக எத்தனை போன் தொந்தரவுகள் வந்து கொண்டிருக்கிறது என்பதை என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அதனுடைய அடிப்படையில் இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து தற்போதைய சூழலுக்கு தேவையா? இது போன்ற சம்பவங்கள் இந்த ஒரு பள்ளியில் மட்டும்தான் நடைபெற்றதா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்னும் எத்தனை பள்ளிகள் இதுபோன்ற அசிங்க சம்பவங்கள் இன்னும் இருக்கிறது? இந்த புகாரை தொடர்ந்துதான் இனி மற்ற மாணவிகளும் மாணவர்களும் தங்களுடைய பிரச்சனைகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வருவார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆன்லைன் வகுப்புகள் என்றதில் பல அசிங்கங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் மாணவர்களை பள்ளி அதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் பாடம் எடுக்கும் ஆசிரியர் அவர் நேரடியாக வகுப்புகளில் மாணவர்களை கண்காணித்து பாடம் எடுப்பது முறை வேறு, ஆன்லைனில் அவர்கள் பாடம் எடுப்பதனுடைய முறை வேறு. ஒரு மாணவருக்கு ஆசிரியர் பாடம் எடுக்கிறார் என்று சொன்னால் உணர்வுபூர்வமாக அவர் தன் மாணவனுடைய முகத்தை பார்க்கிறார். மாணவன் ஆசிரியருடைய முகத்தை பார்க்கும் பொழுது உணர்ச்சிகளை அந்த இடத்திலே பரிமாறிக்கொண்டு அந்த மாணவனுக்கு புரிந்ததா புரியவில்லையா என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார்கள் ஆசிரியர்கள் பாடம் எடுப்பார்கள். ஆனால் இந்த ஆன்லைன் என்ற கிளாஸுக்குள்ளே வந்ததை ரெக்கார்ட் செய்ததை ஒப்பித்து விட்டு சென்று விடுவார்கள். மாணவர்களுடைய அவர் கேட்கும் திறனில் இருக்கிறானா, அவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, அவன் வந்து இந்த பாடத்தை கவனித்தானா என்பதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை. அவர்களுக்கு தேவை ஆன்லைன் கிளாஸ் நடத்தப்பட்டது, இந்த ஆன்லைன் கிளாஸுக்கு தேவையான ஃபீஸை கட்டுங்கள் என்று பெற்றோர்களை வாட்டி வதைக்கின்ற நிலைதான் இன்று நம்முடைய தமிழகத்தில் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு பள்ளிதான் இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. பல்வேறு பள்ளிகள் இந்த மாதிரி கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று மாணவர்கள் குமரி கொண்டிருப்பது எங்கள் சீக்ரெட் நியூஸ் சேனல் வரை தெரியப்பட்டிருக்கிறார்கள். ஸோ நாங்கள் சொல்வதெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் வகுப்புகளை உங்கள் குழந்தைகள் இன்றைக்கு பள்ளி வகுப்பு பாடத்தை மறந்து விடுவார்கள் என்று நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி அல்ல, மாணவர்கள் இந்த சூழலை தாண்டி அடுத்த கட்ட நபர்களுக்கு வரும் பொழுது அதற்கு என்ன தேவையோ அதை கட்டாயம் அவர்கள் செய்து கொள்வார்கள். நீங்களாகவே உங்கள் பிள்ளைகளை திணிக்காதீர்கள், ஆன்லைன் வற்புறுத்தாதீர்கள். அவனுடைய எதிர்காலம் கட்டாயம் அவர்களால் தீர்மானிக்கப்படும். நீங்கள் கவலை பெற்றோர்கள் அடைவதன் காரணமாக மாணவர்களை ஆன்லைன் கிளாஸ் போட்டு தள்ளுறீங்க. ஸோ அவர்களுக்கு விருப்பத்தோடு அதை படிக்கிறாங்களா விருப்பம் இல்லாமல் படிக்கிறாங்களா எதுவும் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து சேர்த்துட்டீங்கன்னா அவங்க ஆன்லைன் கிளாஸ்க்கான ஃபீஸை கட்ட சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாம் பொறுத்து இருந்து அரசு என்ன வழிமுறைகளை விதிமுறைகளை சொல்லுகிறதோ அதை பின்பற்றி மாணவர்களை வழி நடத்தினால் மட்டுமே அவருடைய எதிர்காலம் சிறக்கும் என கூறி மீண்டும் மற்றும் ஒரு சீக்ரெட் நியூஸ் உங்களை சந்திக்கிறேன் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். We'll be right back.